Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Special offer la unga budget la veedu vaadageku venuma. Nimmadi properties. Thodarbuku 766700899999. வணக்கம் சார். இவர்களை திரும்ப நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சார். மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு உங்கள் இதயத்தெல்லாம் பலப்படுத்தி வச்சுக்கிங்க. நான் யார் தெரியுதா? உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரிஞ்சிருக்கும், யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. நான் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் செபாஸ்டின். ஹலோ, நான் தலா பத்தில பேசுகிறேன். என்ன யாரும் தெரியுதா? நோட்டு பத்திலோ தெரியுதுங்களா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களே. அம்மா ஓகே, தேங்க்யூ. என்னோட அறிமுகம் போதுமா? ஓகே சார், நல்லா கேளுங்க. இப்போ தெரிஞ்சிருக்கும் ஆடியன்ஸுக்கு. அதாவது நீங்கள் திரு செபாஸ்டின், டப்பிங் ஆர்டிஸ்ட் செபாஸ்டின் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த யூனிக்னஸ் உங்களோட வாய்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பத்துல வாய்ஸ் போட்டால் தான் நீங்கள் செபாஸ்டினே எல்லாருக்கும் தெரியுது. ஓகே சார், அதாவது திரு செபாஸ்டின் அவர்கள் வந்து பல துறைகள் இருக்கும்போது டப்பிங் துறையை தேர்ந்தெடுக்கான காரணம் என்ன? டப்பிங் துறையை தேர்ந்தெடுத்ததுன்னா, நான் கொஞ்சம் இயற்கையாக கொஞ்சம் நல்லா பாடுவேன். ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னார், நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஹோட்டலில் எந்த ஹோட்டல் சார்? அந்த மாதிரி பாண்டி பஜாரில் ஆதித்யான்னு ஒரு ஹோட்டல், சைவ ஹோட்டல் தான். அங்கே அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே அடிக்கடி எனக்கு அம்மா ஞாபகத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இல்லைனா தனியாக உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பேன் எதையாவது. அப்போ ஒருத்தர் அப்படியே ஓட்டு கேட்டு வந்து, நீ நல்லா பாடுற, நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, இந்த சின்ன வயசுல ஏன் இங்கே வந்து கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சினிமா கம்பெனியில் ஜாயின் பண்ணி விட்டார். அலுவலக நிர்வாக ஆஃபீஸ் பாய் மாதிரி. அங்கே ஒரு கொஞ்ச நாள், ஒரு மூன்று வருஷம் வேலை பார்த்துட்டு அப்புறம் ஒரு நடிகர்கிட்ட அசிஸ்டண்ட்டு, அப்படியே ஒரு சேனல், மிகப்பெரிய சேனல் சன் டிவியில் நான் ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். நான் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டப்பிங் துறை. சன் டிவியில் என்ன ஒர்க் பண்ணிட்டு? சன் டிவியில் வந்து ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டண்ட்டு. கலியசாமின்னு ஒரு அண்ணா இருந்தார், ஆர்ட் டைரக்டர், அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். சன் டிவியில் இருக்கும்போது கலாநிதி மாறன் சார் எல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தீங்களா சார்? ஆமாம் ஆமாம். இப்போ கலாநிதி மாறன் சார்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் இன்றைக்கும் அவர் வந்து என்னுடைய மானசீக ஒரு ஒரு அப்பா ஸ்தானத்தில் நான் வச்சு பார்த்துட்ருக்கேன்னு கூட சொல்லலாம். இன்னும் கூட அவர் என்னோட எம்டி அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். அவர் 100 வருஷம் அவரோட குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுளை இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். என்னோட எம்டி அவர். ஏன்னா வெளியில் பார்க்கும்போது ஒருவேளை ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாரோ, அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. வாய்ப்பே இல்லைங்க. அவர் வந்து ஒரு அப்படி ஒரு மனிதர். ஒரு ஒரு வருஷம் தான் வேலை பார்த்தாங்க. அந்த இதில் சகஜமாக எல்லாரும் கூடயும் பழகுவார். அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய அடையாளம். இன்னைக்கு எல்லாரும் கனெக்ஷன்னால என்ன சொல்கிறாங்க, இவர் தானே சொல்கிறாங்க, அந்த டிவி தானே சொல்கிறாங்க. அவரோட அசுர வளர்ச்சிக்கு அவரோட தன்னம்பிக்கை, உழைப்பு இதெல்லாம் சேர்ந்தது. அவருக்கு இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி நீங்கள் இப்போ ஆவடி தானே உங்களுக்கு சொந்த ஊருன்னு சொன்னீங்க, இது எப்படி தெரியும் உங்களுக்கு? இப்போ வந்து திருவண்ணாமலை, பூதம்பங்கலம் தான் சொந்த ஊருன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி ஆவடிக்கு எப்படி? ஆவடி வந்து நான் பிறந்த இடம். அது நான் பிறந்து அப்பா வந்து தவறிட்டாங்க. தவறினோடனே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற தாத்தா மாமா எல்லாரும் சேர்ந்து எங்களை திருவண்ணாமலை வில்லேஜுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் பெங்களூர் போவாங்க, இல்லை வேறு வேலூர் அப்படி போவாங்க. நானும் வேலூரில் கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு எனக்கு பிடிக்கல. ஆனால் நம்ம சொந்த நம்ம பிறந்த ஊர் சென்னை தானே, நம்ம இங்கே தானே வரணும்னு சொல்லிட்டு ஒரு 14 வயசில் சென்னைக்கு பஸ் ஏறி அம்மாக்கிட்ட சொல்லாமல் ஓடி வந்துட்டேன். குடும்ப சூழ்நிலை காரணம் அதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து அம்மா பிள்ளைட்டெல்லாம் எழுதினேன், பார்த்துட்டு என்னை தேடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டு திருப்பி வந்து அதே ஹோட்டலில் வேலை செஞ்சு அந்த சினிமா கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அப்படியே வாழ்க்கை. நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் ஒரு 10வது ரேஞ்சில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்போவே வந்துட்டீங்க. ஏன் 10வது நான் வந்துட்டேன்னாக்கா எல்லாம் குடும்ப சூழ்நிலை தான் காரணம். ரொம்ப குடும்ப சூழ்நிலை, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க எத்தனை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. எத்தனை பசங்க நீங்கள்? வீட்டில் நிறைய பேர். அதெல்லாம் வேணாம், இதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுவேன் நான். ஏன்னா தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை பார்க்கும்போது, சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லாமம்மா நான் சென்னைக்கு மெட்ராஸுக்கு போகலான் இருக்கேன், நீ போவாது, இந்த வயசில் போய் எங்கே போவ, என்ன பண்ணுவ அப்படின்னு. அப்போ திருவண்ணாமலையில் தான் நீங்கள்? ஆமாம், திருவண்ணாமலை அந்த எங்கள் வில்லேஜில், பூதமங்கலம் வில்லேஜில் தான் இருந்தேன். அப்புறம் அம்மா கிட்ட சொல்லாமலே ஓடியாந்து பஸ் ஏறி போயிட்டு வந்துட்டேன் சென்னைக்கு. அப்போ விவரமே உங்களுக்கு தெரியும்? எனக்கு விவரமே தெரியாது. பஸ்லேயே ஏறிட்டு கூட நம்பவே மாட்டீங்க. ஒரு 14 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து பஸ் ஏறிட்டு அந்த கண்டக்டர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு அரை டிக்கெட் போட்டுருங்க அப்படின்னு. அப்படியே பார்த்துட்டு, என்ன ஏய் பஸ்ஸில் தானாக ஏறி வர அரை டிக்கெட் அப்படி சொல்லிட்டு. எவ்வளோ எடுத்துட்டு வந்தீங்க அப்போ பைசா? இருக்க ஒரு 31 ரூபா என்ன எடுத்துட்டு வந்து போரூரில் இறங்கிட்டேன். போரூரில் இறங்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இல்லை, கோயம்பேடு கிடையாது அப்போ. அப்போ வந்து பிராட்வே தான். வந்தவுடனே ஒரு டவுன் மாதிரி இருந்துச்சுன்னு இதான் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். போரூரில் இறங்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி வயல்வெளியா இருக்குது. அப்பெல்லாம் அந்த டயத்துல சரி என்ன பண்ணிட்டு எந்த பக்கம் போலன்னா இயற்கையாவே கிழக்கு பக்கம் நம்மள ஒண்ணு நோக்கி இழுக்கும் தெரியுமா, அந்த ஒரு சக்தி. அந்த கிழக்கு பக்கம் கொஞ்சம் நல்ல நிறைய பில்டிங் அது இதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே நடந்து வலசரவாக்கு வரைக்கும் வந்து அங்க வந்து ஒரு 11 600 பஸ், அதில் ஏறிட்டேன். ஏறினா அது எங்கே போகுதுன்னா டி நகர் போகுது. நாங்கள் நேராக டி நகர் டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக வந்து பாண்டிபஜாரில் இறங்கி அங்கே ஒரு ஹோட்டலில் வேலை இருந்தது. அந்த ஆதித்ய ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே ஆரம்பித்தேன். இதுதான் என்னோட கதை சுருக்கம். சென்னைக்கு வந்ததுக்கான கதை சுருக்கம் இதுதான். ஓகே ஓகே. இப்போது டப்பிங் துறையை எதற்காக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, அதை முதல்ல தெளிவாக கொஞ்சம். டப்பிங் துறையை தேர்ந்தெடுத்தது காரணம் இது டப்பிங்னு ஒரு துறை இருக்கிறதெல்லாம் கூட எனக்கு அப்போ தெரியாதுனால. பாடுவேன், சினிமா கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன், அப்புறம் ஒரு நடிகர்கிட்ட வேலை பார்த்தேன், சன் டிவியில் வேலை பார்த்தேன். அதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க டப்பிங் பண்ணா நிறைய காசு சம்பாதிச்சு. அப்படி இல்லை, ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி டப்பிங்னு ஒரு துறை இருக்கு அப்படின்ட்டு. அப்போ என்கிட்ட இருந்த அந்த சூழ்நிலை பணத்துக்கு வந்து அந்த கார்டு தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. அந்த டயத்தில் ரொம்ப கம்மி எடுத்துட்டு ரொம்ப நாள். அதுக்கப்புறம் இந்த வேலையும் போய் இந்த சன் டிவி வேலையும் உடம்பு சரியில்லாதுன்னா நின்றுட்டேன். நான் நின்றுட்டு ஊருக்கு போய் உடம்பு சரியில்லாமல் போச்சு. இங்கே வந்த உடனே நின்றுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கார்டு எடுத்துகிட்டு ஒரு 6 மாதம் எந்த வேலையும் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் சுரேஷ்னு ஒரு அண்ணா இருக்கார், டப்பிங் இன்சார்ஜ். இப்போவும் பார்த்தீங்கன்னா பாகுபலி, பெரிய பெரிய படம்லாம் அவர் தான் பண்ணுவார். கத்தி அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படம்லாம் அவர் இன்சார்ஜ் பண்ணுவார். அவர் வந்து என்னை வீடு தேடி வந்து கூட்டிட்டு போயிட்டு மைக்கு முன்னால் நிற்க வச்சு வீடு தேடி வந்து எதுக்கு கூப்பிட்டாரு. அந்த டயத்தில் வந்து யாருக்கும் இந்த ஃபோன் எல்லாம் கிடைக்காது. இல்லை இல்லை, ஃபோன் எல்லாம் கொஞ்சம் வசதி படைச்சவங்க வந்து பேஜர் வச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் அவர்கிட்ட வாய்ஸ் ஏதாவது பண்ணி எதுவுமே பண்ணிக்காது உங்களை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்து புதுசாக யாரெல்லாம் கார்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து தேடி கண்டுபிடிச்சி அது என்னவோ ஒரு தெய்வம். எனக்கு இன்னைக்கும் வந்து என்னோட ஒரிஜினல் டப்பிங் குருநாதர்னா சுரேஷ், எஸ்பி சுரேஷ் அண்ணா இன்சார்ஜ் அவர் தான் வந்து தேடி எடுத்துட்டு கூப்பிட்டு போயிட்டு மைக்கு முன்னாடி நிறுத்தினாரு. எல்லாம் ஒரு கூட்டமாக இருந்தாங்க. அப்புறம் அந்த குரூப் வாய்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு போனீங்களா? எந்த பிளானும் இல்லைங்க. அப்படியே வந்து வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருந்தா, வாங்க டப்பிங் இருக்கு வரைய அப்படின்னா வரணா அப்படின்னு சொல்லிட்டு கார்டு எடுத்துட்டு வானாரு. எடுத்துட்டு அவரோட வண்டியில கூப்பிட்டு போய் பூஜான்னு ஒரு டப்பிங் தேட்டரு அங்கே கூப்பிட்டு போயிட்டு நிற்க வச்சாரு. அந்த என்ன படம்னா வில்லாதி வில்லன்னு ஒரு படம், சத்யராஜ் சார் டைரக்ட் பண்ணி அவரே 3 வயசுல நடிச்சிருப்பாரு. அந்த படம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த க்ரௌடெல்லாம் அப்படியே கொடுத்துக்கிட்டே க்ரௌட் வாய்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு 300 ரூபாய் என்ன அப்போது சம்பளம் கொடுத்தாரு. அவர் தான் அவரோட ராசியான அந்த கையில் வந்து அந்த சம்பளத்தை வாங்கினேன் இல்லையா. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே போனோம் இங்கே போனோம், இவரை தெரிஞ்சது அவரை தெரிஞ்சது, அப்படியே நம்ம ஆளுங்க நிறைய பேர் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்த டப்பிங் கோஆர்டினேட்டர் நிறைய பேர் கூப்பிட்டாங்க. சாந்தகுமார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இப்போ நிறைய படம் பண்ணுவார். அவர் எல்லாருமே கூப்பிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி அப்படி அப்படியே பிஸி வச்சோம். அப்புறம் சீரியல்லாம் வந்தது, சீரியல்லாம் அங்கங்கே 1 2 பேசணும். அப்புறம் தான் சேனல்கள் எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த கார்ட்டூன்னு ஒரு மேட்ரு வந்தது. அதில் வந்து பேசி இறைவன் புண்ணியத்தால் இன்னைக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கேன். நீங்கள் இந்த எஃபெக்ட்லாம் வாய்ஸ் எஃபெக்ட்லாம் கொடுக்க அந்த ஃபைட்டுக்கு அந்த க்ரௌடுக்குலாம், அதுவும் ஃபைட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம், இப்படி குனிஞ்சு இறங்கும் போது ஃபைட் போகுது. ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கி லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு உங்கள் எஃபெக்ட் கொடுக்கணும், மாற்றி எஃபெக்ட். அது எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டீங்கன்னா எல்லாமே வந்து அடுத்தவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் சார். டப்பிங்க்குன்னு போனோன்னா போன உடனே டப்பிங் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பேசணும். மற்றவங்க முதல்ல எல்லாருமே ஒரு ஃபுட்பால் விளையாடுறாருன்னா அவர் என்ன வந்த உடனே கோல் போட்டுறாரு, அவர் ஒரு கோச்சர்கிட்ட போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டு அவரோட அந்த நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்குறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த டிவியில் கூட பார்ப்பாங்க எங்கே ஷார்ட் அடித்தா எப்படி போகுது, இவர் எப்படியெல்லாம் மடக்கிறாருன்னு. நல்ல ஃபுட்பால் பிளேயர்னால் உட்காந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் கிரிக்கெட்டர், அந்த மாதிரி தான் இது. நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு போகும்போது கூட இந்த ரொம்ப இந்த வெக்கெல்லாம் பார்க்காம கூச்சம் இல்லாமல் போய் மைக்கு முன்னால் நின்று சின்ன சின்ன இடங்கள்லாம் பேசுவோம். அதில் ஏவிஎம் கார்டனில் துரைசார்னு ஒருத்தர் இருந்தார், துரைசாமி சார் பெரிய ஜாம்பவான். அவரெல்லாம் டப்பிங்கில் இருந்தாருன்னா எல்லாரும் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுவாங்க. அவரெல்லாம் இருக்கும்போது கூட போய் தைரியமாக போய் சார் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் என்னோட வளர்ச்சிக்கு அவரெல்லாம் ஒரு முக்கிய காரணம். அப்படி கற்றுக்கிட்டு வந்தது தான். சார் இந்த க்ரௌட் ஃபைட்டுக்கு ஏதாவது ஒரு ட்ரை பண்ண க்ரௌடு என்னன்னா எல்லா படத்துக்கும் தனித்தனி இண்டிவிஜுவலாக எதையோ எடுத்தெல்லாம் பண்ணிட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 500 600 பேர் இருக்காங்க. அதில் எத்தனை பேர் நீங்கள் வாய்ஸ் கொடுப்பீங்க? அங்கே 500 600 பேர் இருந்தால் கூட ஒரு 15 20 பேர் இருந்தால் ஓகே மேட்ச் பண்ணிடுவீங்க. 15 பேர் அது சூழ்நிலை சொல்லிடுவாங்க. இப்போ அது ஒரு மார்க்கெட்னு வச்சுங்க, அங்கே ஹீரோவும் நடந்து வர்றாரு மார்க்கெட்டுன்னு வச்சுங்க, அங்கே ஒரு காய்கறி விற்கிறவங்க ஆடு கட்டுறது, அதுக்கு இல்லை மார்க்கெட்டில் அதுக்கு இது கட்டுறது சந்தை அத மார்க்கெட் சந்தை அதுல வந்து ஒரு அம்மா கீரை விக்குவாங்க. அந்த அம்மா கீரை வாங்கிட்டு போங்கம்மா, அரைக்கீரை இருக்கு, முளக்கீரை இருக்கு, பாலக்கீரை இருக்கு, பசலக்கீரை இருக்கு, அது நீங்க பேசுங்கம்மா அப்படி சொல்லுவாங்க. இந்த பக்கம் அந்த விக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா ரேட்டு பார்த்து சொல்லுமா, 8 ரூபா தான் வச்சிருக்கேன். அந்த அம்மா ஒரு பேரம் பேசுறது வந்து 2 பேர் எடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்து அங்க நடக்கிறது, அங்க பேசுறது, வாங்கம்மா எது எடுத்தாலும் 10 ரூபா, எது எடுத்தாலும் 10 ரூபா, இந்த மாதிரி பேசுறது இருக்குல்ல. இதெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த மார்க்கெட் அப்படி இருக்கும். அதுல எங்க டப்பிங் இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் போய் உள்ள கொடுத்து டப்பிங்ல தாங்க ஒரு படத்தையே மாத்திரலாம். நீங்க திடீர்னு ஜப்பான்ல எடுத்த, கொரியாவில் எடுத்த படம், அமெரிக்காவில் எடுத்த படத்தை கூட பாத்தீங்கன்னா 4 நாள்ல நம்ம தமிழர்கள் புரிகிற அளவுக்கு அந்த படத்தையே மாத்திருவாங்க. அது எவ்வளவு பெரிய இடத்துல ஒரு கட்டாயி நிக்க தெரியுமா? இன்னைக்கு அத்தனை படமும் கேஜிஎஃப் மாதிரி ஒரு பாகுபலி மாதிரி இவ்வளோ படங்கள்லாம் கூட இன்னைக்கு மக்கள் வந்து இவ்வளோ போய் பார்த்து எல்லாமே பேன் இண்டியாவானதுக்கு காரணம் இந்த டப்பிங். டப்பிங் ஆர்டிஸ்ட் உண்மையாக சொல்லணும்னா இப்போ தெலுங்கு எல்லா மொழி படங்களும் இன்னைக்கு தமிழில் ரசிக்கக்கூடிய படமாக இருக்குன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்களோட வாய்ஸுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த இப்போ பாகுபலிலாம் எவ்வளோ பெரிய RRR, இப்போ நிறைய படங்களாக இருக்குது தெலுங்குலேருந்து வர எல்லா படமும் பெருசாக பேசப்படுது. கேஜிஎஃப்லாம் எங்கேயோ போய் நிற்கிது. அவங்க வாய்ஸ்லாம் அவ்வளோ அழகாக ஹீரோக்கு யஷ்கெல்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருந்தோம். சேகரண்ணா வந்து எங்களோட நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாங்க எங்கள் பாகுபலி தான் சொல்லுவார். அவரு பெரிய ஒரு ஜாம்பவான் அப்படிங்களா. அதே மாதிரி கேஜிஎஃப்ல வந்து சஞ்சய் தத்து சாருக்கு வந்து நம்ம சீனிவாசமூர்த்தி அண்ணா எங்க யூனியன் பொருளாளர், அவர்லாம் பெரிய ஜாம்பவான். நிறைய இருக்காங்க. ஏன்னா இதுல ஒரு லிஸ்ட் பண்ணி சொல்லணும்னா அவ்வளோ ஜாம்பவான் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து நிறைய கத்துக்கிட்டேன். அவங்ககிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணும் போது அவங்களுக்கே தெரியாம நத்து அவங்க எப்படி பேசுறாங்கன்னா நிறைய பேர்கிட்ட நான் கத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ டப்பிங்லாம் நீங்க பண்றீங்க, வேற லாங்குவேஜ்லாம் வரும். இப்போ நீங்கள் வேறு லாங்குவேஜ் படத்துக்கு நீங்கள் அதில் ஹிந்தி பேசுகிற மாதிரி இருக்கும். வேறு லாங்குவேஜ்லாம் கற்று வச்சுருக்கீங்களா? தெரியல, அதெல்லாம் தெரியாதுங்க. தமிழ் மட்டும். ஆனால் ஹிந்தியெல்லாம் கற்றுக்கிட்டது கிடையாது. தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரியும். இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி படம் திடீர்னு ஒன்று வருதுன்னா நீங்கள் பேச வேண்டிய சூழல் இருக்குன்னா அது எல்லாம் எதாவது பேப்பரில் எழுதி ஹிந்தியே படிக்க வச்சு இப்பெல்லாம் தான் அலோ சார் சொன்னாலும் அலோ சார் எங்கேயும் சொல்றது கூட தள்ளி வச்சுக்கிற மாதிரி சிங் பண்ணி அதுக்கு பேசிருக்கீங்களா? ஏதாவது தெலுங்கு அந்த மாதிரி வேற ஏதாவது அவங்க சொல்லி எழுதி கொடுக்கறது கன்னடம் தெலுங்கு எல்லாமே பேசியிருக்கோம். எழுதி அதை தமிழ்ல அழகாக ஒரு லென்த் டயலாக் இருக்கும். இப்போ வந்து எங்கெங்கயோ லாங்குவேஜ்ல இருந்து வந்து நம்ம தமிழ் தெரியாத லாங்குவேஜ்ல இருந்து எத்தனை பேர் பாடுறாங்க. அவங்க நம்ம இதுல பாடுற அவங்க லாங்குவேஜ்ல எழுதி வச்சு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பயங்கர கஷ்டமா இருக்கு. ஒரு லென்த் டயலாக் திடீர்னு தெலுங்குல பேசுற மாதிரி இருக்கும், இல்ல வேற லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி இருக்கும், இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ்ல பேச. சில பேர் இங்கிலீஷ் தெரியாது, நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட் சில பேர் இங்கிலீஷ் தெரியாம கூட இருப்பாங்க. அவங்க எப்படி இதை மேனேஜ் பண்ணுவாங்க? அதை அதுக்குண்டானவங்கள தான் கூப்பிட்டு பேச வைப்பாங்க. எல்லாமே இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும். இப்போ என்ன வந்து ஊட்டி இதில் பேசணும், ஊட்டி கான்வென்ட்டில் படித்த மாதிரி ஒரு பொண்ணு வருதுனாக்கா அதுக்கு அந்த மாதிரி ஆளுங்களை தான் வர வச்சு பேச வைப்பாங்க. அதனால் டப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணாலே ரத்தம்லாம் வரும்னு சொல்கிறாங்களே, உண்மையா? எனக்கு இது வரைக்கும் வரல. நாங்கள் நான்லாம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது சத்தம் மட்டும்தான் வந்துருக்கு. எனக்கு ரத்தம்லாம் வரலைங்க. அதெல்லாம் வந்து யார் சொன்னது என்னன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தானே. அதெல்லாம் அப்படியெல்லாம் கத்தணும்னு எந்த இயக்குனரும் சொல்றதில்ல. அவங்களும் மனிதர்கள் தானே. எனக்கு ரத்தம் வர மாதிரி கத்துன்னு சத்தம் போடுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இல்லை, யாரோ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அதை சொல்லியிருந்தார் சார். அது சரி, இதை கட் பண்ணிக்கோங்க. பிளட் எங்களுக்குள்ள இது வேணாம். ஃபைட் சவுண்ட் சவுண்ட் அப்படி இல்ல. அப்படி என்ன நடந்துருக்காங்க அபூர்வமா அது என்னன்னா அடிக்கடி பிளட் வரும். அப்படி எல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. ஒரு ஃபைட்டர் வந்து மேல லட்சக்கணக்கில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான மைக், ஒரு சின்ன நாய்ஸ், நம்ம செல்போன் வைப்ரேஷன்ல வர்ற கூட சத்தத்தை கூட யாருக்கு செல்போன் வைப்ரேஷன்ல வச்சிருக்கீங்களா உள்ள அப்படின்னு கேட்குற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மைக்கு. அந்த மைக்கில் வந்து கத்துறாங்க. அதனால வந்து அதில் வந்து ஹெவியாக கத்தினா தான் அது இல்லை. சின்ன அவங்க சொல்கிற அந்த டெப்த்தில் கத்தினா போதும். மற்றபடி அந்த மிக்சிங்கில் ஏற்றி இறக்கி அது வேறு ரேஞ்சில் மிக்ஸ் அந்த இதெல்லாம் சேர்த்து டிடிஎஸ் எல்லாம் சேர்த்துட்டான்னா அது சவுண்டு வரப்போகுது. அதுக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி கத்துறேன். நான் அது மாதிரி பண்ணியிருக்கலாம். நான் கில்லியிலேருந்து ஏகப்பட்ட படம் கில்லியிலலாம் நான் கில்லியிலலாம் வந்து நீங்கள் ஸ்பாட்டுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சதா? இல்லை, ஸ்பாட்டுக்கு இல்லை. கில்லியெல்லாம் வந்து மறக்க முடியாது. என்னென்னா விஜயனை நடித்து பெரிய எதிர்பார்ப்பில் வந்த படம் அது. அந்த படத்தில் வந்து இன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு ஆரம்பிச்சோம். அதே நான் முத டப்பிங் பேசினேன் இல்லையா, நம்ம பூஜா தியேட்டர், அந்த தியேட்டர்ல தான் அது நடக்கும். பூஜா தியேட்டர் வந்து அப்போ வந்து பெரிய பெரிய படம் எல்லாம் கேப்டன் பிரபு அங்கதான் நடக்குமா? நடிகர் பாலாஜி ஐயா இருக்கார்ல, பழைய நடிகர் பாலாஜி ஐயா அவரோட ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல சார் ஷூட்டிங் அங்க எங்க நடந்துச்சு? ஷூட்டிங் எல்லாம் அது ஷூட்டிங் எல்லாம் வந்து செட் ஈசிஆர் ரோட்டுக்குள்ள அங்க பெரிய செட் போட்டு தான் மகாபலி. போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல டப்பிங் மட்டும் தான். இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில வரைக்கும் கத்திட்டே இருந்தாங்க எல்லாரும். நிறைய கூட்டம் இருக்கு, நிறைய அந்த அந்த கபடி கூட்டம், லாரியில போற கூட்டம். அதுல வந்து என்னோட விசிலே வந்து நிறைய இருக்கும் அந்த படத்துல. இத்தனை வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் கண் கூட. இத்தனை பேர் யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சில பேருக்கு உடம்பு சரியில்லைன்னா யூனியன் இல்லைன்னா கூட அங்கக்குள்ள இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் ஃபோன் பண்ணி வர வச்சு அப்போவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000-60,000 ரூபா எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு கொடுத்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இது ஏதோ இந்த பேட்டிக்கு சொல்கிறதுக்காக எல்லாம் கிடையாது, இது வந்து இது கிடையாது, ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறேன் கண்ணுக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதே சமயத்தில் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் மேரேஜ்னா எல்லாரும் கலந்து டான்ஸ் ஆடி ஆட்டம் பாட்டம் அப்படி ஒரு கொண்டாட்டமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க வந்து ரொம்ப நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மனிதர்லாம் வழி நடத்தி இந்த பெரிய இடத்துல எட்டுன்னு வந்து எங்களை நிற்க வச்சதுக்கு காரணம் ராதாரவி அண்ணா. டப்பிங் யூனியன் வந்துட்டீங்க, வாய்ஸ் கொடுத்து உங்களை யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டான சரியான அங்கீகாரம் கிடைச்சின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கண்டிப்பாக கிடைச்சிருச்சுங்க. அவார்டெல்லாம் கிடைக்கிது, கலைமாமணி விருது கொடுக்குறாங்க, நேஷனல் அவார்டு வாங்குறாங்க. இன்னைக்கு வந்து இப்போ இவங்களுக்கு வந்து பாடகர்களுக்கு ஏன்னா ஒரு நடிகர் ஒரு படம் பண்ணாலே BMW ரேஞ்ச் ரோவர் அப்படி இப்படின்னு பெரிய காரில் போயிடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் வந்து இப்போ கூட அண்ணன் கூட சொல்லுவார் அடிக்கடி, ஃபாரின்லலாம் இந்த கார்ட்டூன் பேசுகிறவங்கலாம் வந்து பெரிய கோடியில் சம்பளம் வாங்குறாங்க. இங்க வந்து என்னன்னு தெரியல, அதுக்கு இருக்காது. என்ன காரணம்? ஆரோக்கியமான போட்டி போட்டி போட்டியான உலகம். நான் அவ்வளவு பண்றேன், போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அவ்வளவு செலவு பண்ண முடியலையா? அப்போ இருக்கலாம் சார். அது எங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, இங்கே எங்கேருந்து வருது அப்படின்லாம் தெரியல எனக்கு. உங்களுக்கு அந்த கவலை இருக்கு? அந்த கவலை எனக்கு ரொம்ப இருக்கு. ஏன்னா இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரு விஷயம், இந்த சின்ன திரையில் டப்பிங் பேசுகிறவங்களாம் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஓடி இவங்க போய் பேசினா தான் அந்த டேப்பெல்லாம் போகும். ஓடி போய் இந்த இப்போ சேனல் இதில் நுழைஞ்சு அந்த டிராஃபிக்லேருந்து ஓடி உழைக்கிறாங்கன்னா அதுக்குண்டான சம்பளம் வருதுன்னா சின்ன திரையில் மட்டும் இன்னும் அந்த அளவுக்கு வருதா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது கம்மி தான். படத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா ஆரோக்கியமாக இப்போ வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட், இப்போ வர டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க. அப்போல்லாம் படத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது, படம் மட்டும்தான். அதில் டப்பிங் படம் வரும், அது வந்து ஆருதாஸ் ஐயா, அந்த மாதிரி நம்ம மருதபரணி சார், அந்த மாதிரி ரைட்டருங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க. படம் டப்பிங் படம் இது மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த சீரியல்லாம் வந்து இந்த சீரியலு இப்போது வந்து வெப் சீரியல் அது இதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு வந்து கொஞ்ச நாளில் வந்து ஒர்க்கு கிடைக்கிது. அதுக்கு வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க டப்பிங் யூனியன்? இப்போ ஒரு 2200-2300 பேர் இருக்கு. எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா? 2500 பேர் இல்லை சார், எல்லா துறையிலையுமே சொல்கிறேன். இனி இப்போ உங்கள் துறையில் இருக்க எல்லாருமே பெரிய இடத்துல இருக்காங்களா? அதுக்குண்டானவங்க இருப்பாங்க, முயற்சி இருக்கணும், அதுக்கான கடவுளோட அணுகருங்க இருக்கணும், அவங்கெல்லாம் இருப்பாங்க. சில பேர் அப்படியே தான் இருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் ஒரு நாளைக்கு இந்த இடத்துக்கு வரணுங்கிற முயற்சி அது இருந்தால் எல்லாருமே வர வேண்டியதாக. இப்போ நான் வந்து பெரிய இடத்துக்கு வந்துட்டு நான் என்னை பற்றி நான் அப்படிலாம் நினச்சதே கிடையாது. நான் இன்னும் ஒரு சாதாரண ஒரு ஊழியன் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ நம்ம ஃபீல்டில் இருக்கிற மெயின் பிரச்சனையை வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. முதல்ல உங்களுக்கு எப்படி பொண்ணு கிடைச்சது ஃபர்ஸ்ட்டு? இது என்னங்க வம்பா இருக்குது? பொண்ணு வந்து யார் கொடுக்குறாங்க? என்னென்னவோ வேலை பார்க்குறவங்களுக்கு பொண்ணு கிடையாது. பாலாஜி இன்டர்வியூவில் சொல்லியிருக்காருல்ல. நான் சொல்கிறேன் சார், நான் வந்து என் மனைவியை வந்து நான் சினிமாவில் தான் வேலை செய்கிறேன். அவங்களும் சினிமாவா? அவங்க சினிமா கிடையாது, லவ் மேரேஜா சார்? லவ் மேரேஜ் தான். அவங்க அப்பா எங்கள் மாமனார் சுப்பிரமணிய மாமா கேட்டாங்க. எங்கள் மாமியார் எனக்கு சென்னை தான். ரெண்டு பேருமே எனக்கு சப்போர்ட் தான். என்ன வேலை பார்க்குறேன்? சினிமா. அவங்களுக்கு வந்து இந்த நாலேஜே கிடையாது. இது சினிமாவில் செய்கிறேன், அதில் வருமானம் வருது வரல. சைக்கிள் நடந்து போயிட்டு இருந்தேன், அதே தெருவில் வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன். திடீர்னு அதிலே ஒரு புதுசாக ஒரு எக்ஸல் வாங்குறேன். இப்போ இதெல்லாம் அதே தெருவில் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ பொண்ணை வச்சு காப்பாற்றோன்னு தெரியுதுல்ல. கொடுத்தாங்க, அது 13 வருஷம் ஆகுது. நல்லா தானே வச்சுருக்கேன். சினிமாக்காரங்கன்னா ஏன் சார் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சினிமாக்காரங்கனாக்கா சினிமாக்காரங்க என்ன பண்ணாங்க? சினிமாக்காரங்க தானே சார் 50 வருஷமாக இந்த தமிழ்நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது. ஆட்டை கொடுக்குறாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு புரியுது சார். ஒரு பெரிய இயக்குனர் பாலாவி இன்டர்வியூவில் ஒரு பொண்ணு கிடைக்கிறது பெரிய நான் இல்லை சார். இதில் வந்து என்ன சொல்கிறதுனா அதை நம்ம ஒத்துக்கலாம் சார். பாண்டியராஜ் சொல்லியிருக்காரு. இல்லை என்ன சொல்லியிருக்கேன் அதை எப்படி சொல்கிறாருன்னா, இயக்குனர் டிபார்ட்மெண்ட் உண்மையிலே ஒரு ஒரு பாவப்பட்டவங்க. அது அந்த உதவி இயக்குனர் வெற்றி ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் BMW ஆடி அந்த மாதிரி வந்து வாழ்க்கை ஓவர் நைட்ல மாறிடும். அது வரைக்கும் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறங்க இந்த இந்த நேரத்தில் நான் சொல்லலாமா தெரியல. என்ன வெளிப்படையாக தான் நான் பேசுறேன். இதுல வந்து அவங்களை யாருமே நம்ம இதாக சொல்லலையே. எல்லாருக்கும் பணம் கொடுப்பாங்க. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் டீல் விட்டுருவாங்க. ஏன்னா என் ரூம்மேட்டே 2-3 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போமா அப்ப நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கமால் யாராவது பெரிய டைரக்டர் மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் பெரிய டைரக்டர்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 7-8 பேர் நாங்க தூங்கிட்டு இருப்போம். நான் நல்லா சமைப்பேன். எங்க தங்கி இருந்தீங்க? நான் கமலா தியேட்டர்ல, முருகதாஸ் சார் வீடு. அவர் 42ல தங்கி இருந்தார், 52ல தங்கி இருந்தார். அங்க ஒரு சினிமாக்காரங்க சர்க்கிள் தான் அது. கமலா தியேட்டர் பின்னால் அழகர் பெருமாள் கோயில் தெரு. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க தான். எல்லாம் கொடுப்பாங்க சார். அருணாசலம் படம் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன் சார். 5000 கோடி ரூபா அப்பா செலவு பண்ண சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. சீட்டு விளையாடுவார், ரேஸ் போவார், படம் எடுப்பார், அரசியல் கட்சி ஆரம்பி எல்லாம் பண்ணுவார்ல. கூடவே இருக்கிற ரம்பாவுக்கு பணம் தர மாட்டார் தெரியுமா? கடைசியாக தான் தருவார் தெரியுமா? அதே நிலைமை தான் அசிஸ்டன்ட் ஆகிட்டு எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க. இந்த யாராலையும் யோசிக்க முடியாதுல. இது இப்ப நீங்க சொல்லும் போது வர்றதுதான். இதெல்லாம் திங்க் பண்ணி இதே மாதிரி தான் நான் கார்ட்டூன்லயும் பேசுவேன். நான் எதையும் திங்க் பண்ணி உட்காந்து எழுதி அதை மனப்பாடம் பண்ணி எல்லாம் இல்ல. போற போக்குல போட்டுருவீங்க. எல்லாருக்கும் செலவு பண்றாங்க. அந்த பொண்ணு அவர் கூடவே தானே இருக்காங்க. அவங்களுக்கு ஏமா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், உனக்குன்னு செலவு இருக்கும், சாப்பிட கொடுக்கணும்ட்டு ஒரு 2 கொடுக்கலாம் இல்ல மறந்துட்டு என்ன பண்ண, கடைசியில எழுதி அந்த அம்மாவுக்கு ஒரு 10000 சம்பளம் தருவார்ல. அந்த மாதிரி பாவங்க அசிஸ்டன்ட் டைரக்டருங்க வந்து எல்லா இடமும் சொல்ல ஒரு டைரக்டர்லாம் அந்த காலத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய வீடு வாங்கினவங்க, சொந்த வீடு நிலம் வாங்கி போட்டவங்க, பிள்ளைங்களை வந்து காலேஜுக்கு அடிச்சு பெரிய பெரிய கிராஜுவேட் ஆகின டைரக்டர்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் அந்த காலத்துலயும் இருக்காங்க. இப்போ பெரிய இடத்துல இருக்கிற டைரக்டர், சில டைரக்டர்லாம் நிறைய டைரக்டர் நான் கேள்விப்பட்டேன் போயிட்டு அவங்களுக்கு அந்த மாச சம்பளம் கூட இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது கஷ்டப்பட்டு பேட்டாலாம் வந்துடும் சார். சாப்பாடு அது அந்த அளவுக்குலாம் இல்லை, சாப்பாடு பேட்டாலாம் கொடுத்தோம். ஒரு விஷயத்துல பண்றதுக்கு வந்து நம்ம எல்லாரையும் ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியாது. ஆனா இப்பெல்லாம் வந்து பரவாயில்ல. அந்த மாதிரி அந்த குடும்பத்துல கஷ்டப்படும் போது வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இவனுக்கு எல்லாம் எப்படி போனா இவன் நம்பி அவன் பொண்ணு இவனோட சேர்ந்து இவனும் கஷ்டப்படுவாங்க. அது இல்லாம பொண்ணு கொடுக்கறது என்னன்னாக்கா அவங்க அந்த வறுமையான சூழ்நிலையில இருக்கும் போது அவங்களோட இதை சுத்தி முத்தி விசாரிக்க சொல்லுவாங்க இல்லையா? அவரே அப்படி இருக்காருங்க, நடந்து போறாரு, வாடகை கொடுக்க முடியலங்கிற அந்த மாதிரி தான். ஆனால் ஒரு விஷயத்த இங்க ஆணித்தரமா சொல்லணும். இவ்வளோ கஷ்டம்லாம் அவங்க பட்டு வர்றதுனால தான் ஒரு நாளைக்கு அவங்க கிங் ஆயிடுறாங்க. அது சின்ன படமா இருக்கட்டும், 500 கோடி ரூபா படமா இருக்கட்டும், அதற்கு அவங்க கொடுக்கக்கூடிய இழப்பு அது இழப்பு ஜாஸ்தி. ஆனா அவங்க வந்தாதான் ஷூட்டிங். அவங்க ஆக்ஷன் சொன்னா தான் எவ்வளவு பெரிய ஆளுங்களும் நடிக்கணும். அவங்க வந்து பிரேக் இல்லை அப்படின்னு சொன்னா பிரேக் எல்லாம் போகணும். அவங்க கட்டு சொன்னாதான் நிறுத்தணும். அவங்க பிரேக் சொன்னாதான் எல்லாரும் சாப்பிடணும். அவங்க பேக்கப் சொன்னாதான் எல்லாரும் கிளம்பணும். ஓகேவா? அந்த இடத்துக்கு அந்த நீங்க சொல்ற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நண்பர்கள் முன்னாடி அசிங்கம், ஊர் முன்னாடி அசிங்கம், அம்மா அப்பா முன்னாடி மரியாதை இருக்காது. மாசம் அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்ப முடியாது. பெத்த தாயா இருந்தாலும் காசு கொடுத்ததான் தாயா இருந்தாலும் மாசம் மாசம் அவங்களுக்கு காசு நம்மள மதிப்பாங்க. இல்லைன்னா யாரும் பெத்த தாயா இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பாவப்பட்ட ஒரு சுற்றத்தார் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும். போறதுக்கு முன்னாடி இவ்வளவு. அதனாலதான் நீங்க எப்படி சார் உங்க துறையில எப்படி இருந்துச்சு? என் துறையில என் துறையில ஆரம்பத்துல வந்து நல்ல வேலையை செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வந்து நானும் ரொம்ப கஷ்டம். டிவி வேலையை விட்டீங்களா? என் தாய் மட்டும் வருவாங்க என்ன பார்க்க அடிக்க. சன் டிவி வேலையை ஏன் சார் விட்டீங்க? சன் டிவி வேலையை ஏன் விட்டேன்னா என்ன சொல்றது, அறியாமை. நான் ஊருக்கு போகிறேன், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. எனக்கு ஒரு 15 நாள் கழிச்சு வந்தேன். என் ஜாப்பை வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் மாதிரி வச்சு, ஆனால் வேறு வேலை சொல்கிறேன் நாங்கள். எனக்கு அந்த வேலையே மைண்டில் நின்றதுனால சரி ஓகேங்க நான் அப்புறம் வரேங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து இந்த டப்பிங் கார்டு எடுக்கணும்னு அப்படி இப்படின்னு அவங்க பின்னால் அப்படியே இது பண்ணி அதான் நேரம் தான். அப்போ யூனியன் தலைவர் யார் இருந்தாங்க? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எங்கள் டத்தோ ராதார வேணும். தெரிஞ்ச அண்ணா வந்து 83ல இருந்து இருக்காரு. அவர் வந்து பீக்ல இருந்தார்ல. ஒரு நாளைக்கு 4 படம் ஷூட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணும் போது அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு யூனியன் இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு நாடகக்காரங்க அவங்க எல்லாம் போய் கேட்ட உடனே அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த யூனியனுக்கு உண்டான ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாரும். டப்பிங் யூனியன்ல என்னதான் சார் பண்ணுவாங்க? அப்படி உள்ள வெளியில் யாருக்கும் தெரியாது. இப்போ இயக்குனர் சங்கம் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குன்னா அங்கே போய் நம்ம டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணலாம், படத்தோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இயக்குனர் சங்கத்தில் மெம்பர் ஆகும் போனால் தான் சார் தெரியும். இப்போ டப்பிங் என்ன சார்? டப்பிங்கில் வந்து மக்களுக்கு ஒர்க் பண்ண காசெல்லாம் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அதை ஒரு கேஷியர் கொடுப்பாரு. மற்ற எவ்வளோ செக்ஷன் இருக்குது சார், உள்ளே போனால் தான் தெரியும். இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தா தெரியாது. அக்கௌண்ட் செக்ஷன் இருக்குது, மற்ற எழுதுகிற வேலை இருக்குது, மற்ற எல்லா வேலையும் இருக்குது. புதுசாக ஒருத்தர் மெம்பர் வரணும் சேர்க்கணுவாங்க, அவங்கள வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஏங்க அங்கே இதை சொல்லிட முடியாது. 2 நாள் ஆகும். பரவாயில்லையா? சொல்லுங்க சார். என்னதான் நடக்கணும் இல்லை எல்லாமே மக்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, வேலை நடக்குதான்னு பார்க்குறது, எங்கெங்கே என்னென்ன வேலை போய்கிட்டு இருக்குங்கிறது நிர்வாகத்தில் இருக்கிறவங்கலாம் பெரிய ஜாம்பவான்லாம் அதில் இருக்காங்க. எங்க கதிரண்ணா வந்து நடிக்கிறார் இப்ப கர்ணன்ல வந்து லால் சாருக்கு இப்ப நான் ஆரம்பிக்கும் போதே சொல்றேன் இல்லையா அவர் வாய்ஸ்க்கு பிரகாஷ் ராஜுங்க ஒரு வாய்ஸ் கொடுத்திருக்கார்ல கொடுப்பாரு அவர் நிறைய படம் அவர் ஒரிஜினல் அவர் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுத்து பார்த்திருக்கேன் அவர் இருக்காரு அவர்தான் எங்க செயலாளர் முக்கியமானவரால பொருளாளரா கேஜிஎஃப்ல வந்து சஞ்சய் தத் சாருக்கு வாய்ஸ் கொடுத்தாரு சீனிவாசமூர்த்தினா அது கூட பரவாயில்ல வீரம் படம் பாத்தீங்களா வீரம் படம் அஜித் சார் படம் என்ன செல்லும் செல் ஆன்ல இருக்கா இல்ல இல்ல அந்த இது சொல்லல உன் தம்பிங்க வில்லன் வில்லன் ஆமா அந்த இதுல பேசுவார்ல சித்த சாணம் முடிஞ்ச கத்தி மாதிரி இப்படி இருக்கற அந்த பேசுவார்ல நிறைய அவர் பேசுவாரு அந்த மாதிரி பெரிய நம்ம கோட்டா சீனிவாசராவுக்கு பேசுறாருல கோட்டா சீனிவாசராவுக்கு வேற ஒருத்தர் தான சார் இல்ல வேற ஒருத்தர் ராஜேந்திரன் அவரும் எங்க யூனியன்ல இருக்காரு அவரும் பண்றாரு இவரும் பண்ணுவாரா அவ்வளவு வேலைகளுக்கு நடுவுலயும் அவ்வளவு இடத்துல போய் இருந்தா கூட வந்து இந்த மக்களுக்காக நம்ம டத்தோ ராதாரவேணனோட அந்த ஒரு சொல்லுக்காக கட்டுப்பட்டு அவ்வளவு வேலையும் பார்ப்பாங்க அவ்வளவு விஷயம் யாராவது உடம்பு சரியில்லைன்னா போய் பார்ப்பாங்க யாராவது நல்லது கெட்டது யாராவது டெத் ஆயிட்டாங்கன்னா போய் நிற்பாங்க எல்லாத்துக்கும் வருவாங்க எல்லாரும் கலந்து எல்லாத்துக்கும் போவாங்க வருவாங்க யூனியன் வேலைன்னா வெளியில இருந்து நம்ம சாதாரண நினைச்சிடறோம் சார் டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா காலம் போன்றது நம்ம 2 மணி நேரம் போய் ஒரு இடத்துல டப்பிங் பேசினா கூட ஒரு பணம் தராங்க ஆனா 2 மணி நேரம் வந்து யூனியன்ல உட்காந்து சேவ் பண்றாங்கல்ல சார் லாக்டவுன்ல நீங்களாவது தப்பிச்சிங்களா மாட்டிக்கிட்டீங்களா இல்ல இல்ல லாக்டவுன்ல உலகமே லாக்டவுன்ல நாங்க எப்படி தப்பிக்க முடியும் நீங்க சின்ன திரை எப்படியும் கண்டிப்பா நிறுத்த முடியல எல்லாமே எங்க டப்பிங் ஆர்டிஸ்டுங்களும் எல்லாருக்கும் ஒரு சில பேர் மட்டும் யூனியன் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் செட்டப்லாம் பண்ணி வீட்டில இருந்து பேசி அனுப்புற மாதிரிலாம் இருந்தது மற்றபடி எல்லாருமே கஷ்டம் தான் அந்த நேரத்தில் யூனியனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த நேரத்தில் பெப்சிக்கு செல்வமணி சாருக்கும் அவர் கூட இருந்த அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண மணிரத்னம் சார் அமிதாப் பச்சன் சார் எல்லாரும் இந்த மாதிரி எல்லா இந்த ஒரு பெப்சி தொழிலாளனா நான் வந்து மனமார்ந்த நன்றியை நான் மதிமுகம் சார்பாக தெரிவிச்சுக்கலாம் மாதம் மாதம் சார் ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் போய் அந்த கார்டை எடுத்தால் போதும் நமக்கு வந்து வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க ரஜினி சார்லேருந்து விஜய் அண்ணா அஜித் அண்ணன்லேருந்து எல்லாருமே பெரிய நடிகர் இதில் வந்து எங்கள் தொழிலாளர்களுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே தெரிஞ்சு தெரியாமல் ஹெல்ப் பண்ணவங்களும் இருக்காங்க நான் கொடுத்தது யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணவங்களும் இருக்காங்க சரிங்களா அந்த மாதிரிலாம் இருந்தது எங்கள் யூனியன் எல்லா யூனியனுக்கும் பிரித்து கொடுத்தாங்க எங்கள் யூனியன்லேருந்து பர்சனலாக கொடுத்தாங்க நிறைய அது எல்லாமே அரசாங்கம் கொடுத்தாங்க எல்லாமே தான் எல்லா மக்களுக்கும் கிடைச்ச மாதிரி தான் எங்களுக்கும் கிடைச்சது நல்லா தான் இருந்தது என்ன வீட்டுக்குள்ளேயே ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் யோசிப்போம் இன்னும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது 16 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வராங்கிறான் ஒருத்தன் இவர் இது வரைக்கும் 30 தடவை குண்டாஸ்ல போயிட்டு வந்தாருங்கிறாங்களே அவங்களாம் எப்படி போயிட்டு எப்படி வராங்க அப்படின்னு யோசிச்சேன் அந்த நேரத்தில் போயிட்டு இருந்தா சின்ன திரையெல்லாம் ஓடிட்டு தானே இருந்துச்சு இல்லை சின்ன திரை ஓடிட்டுன்னு சார் பேசுறதுக்குல இருந்து எல்லாமே வந்து வீட்டில இருந்தா பண்ணி கொடுத்தீங்களா இல்லை நான் வீட்டில இருந்து பண்ணி தரல அந்த செட்டப் இல்லை நான் வண்டியிலேயே போக முடியாது வண்டியிலே போக முடியாது அதனால வந்து உங்களுக்கு என்ன பிளஸ்னா வடபழனிலேயே வீடு இருக்கு வடபழனில இருக்கு சார் எல்லா ஸ்டுடியோவும் வடபழனில இல்லை எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துல வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் நான் மாங்கல்ய சந்தோஷம் ஒரு சீரியல் ஒன்று நானே எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் டைரக்ட் பண்ணல கோஆர்டினேட் பண்ணேன் டப்பிங் கோஆர்டினேட் பண்ணேன் அதுக்கெல்லாம் நல்லா ஓரளவு சம்பளம் தருவாங்களா இருக்கு சார் அதெல்லாம் நல்லா வந்தது நல்லா போச்சு அது கலர்ஸ்ல அது பண்ணோம் அது திடீர்னு டெலிகாஸ்ட் வரைக்கும் நின்றுச்சு ஷூட்டிங் நடத்தினா தானே சார் ஷூட்டிங்கே நிறுத்திட்டாங்க அப்போ டப்பிங்க்கு வேலை இருக்காது ஒண்ணுமே நடக்கலையே ஆமாம் சார் நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க உள்ள எல்லாம் சமைச்சிங்கன்னா தானே இங்கே சர்வீஸ் பண்ண முடியும் சாப்பிட முடியும் சமைக்கவே இல்லைன்னா நீங்கள் எப்படி கொடுக்க முடியுங்க ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி தான் ஷூட்டிங் இல்லைன்னா டப்பிங் ஆர்டிஸ்டுங்களுக்குலாம் வேலை எல்லாம் போச்சு டப்பிங் உள்ளே வரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்லாம் இருந்தீங்களா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக சொல்லுங்களேன் அந்த அந்த தருணம் எப்படி இருந்துச்சு அந்த தருணம் வந்து ரொம்ப ஜாலியான அந்த நேரத்தில் தாங்க நான் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தேன் இப்போல்லாம் வந்து நிறைய பணம் எல்லாம் வருது நல்லா சாப்பிட்றோம் அது அதை விட எனக்கு அப்போ தான் எல்லாருக்கும் நான் பெரிய பெரிய ஆரம்ப ஸ்டேஜில் உங்களை யாரும் நெகட்டிவாலாம் பேசலையே நீ போவாதரா என்னத்தை கிளிக்க போகிற போய் அப்படின்னா இல்லை ஆஃபீஸ் பாய்ங்கிறது ப்ரொடியூசரோட எல்லா இந்த ஆஃபீஸ் ஃபீல்டுக்கே போகும்போது வீட்டிலேருந்து நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பண்ணாங்களா அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் வந்து கேப்டனோட நெருங்கிய நண்பர்கிட்ட இருந்தேன் நண்பர் எங்கள் எம்ஆர் சார் என் முதலாளி அவர் இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன் நன்றியோட அவர்கிட்ட அது என்னை பார்த்த உடனே திருவண்ணாமலை ஏதோ ஒரு பையன் வந்துட்டானோன்னு கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்துக்கிட்டார் என்ன என்ன ஊர் என்ன வில்லேஜ் எதுவும் தெரியாது அவருக்கு எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அம்மா லெட்ரு போட்டு ஒரு தடவை எங்கள் அம்மா நேரில் வந்தோடனே தான் ஒரு ஃபேமிலி இருக்குது அது எங்கள் ஃபேமிலி பற்றிலாம் அவருக்கு தெரியும் நல்ல சம்பளம் மாதம் 100 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு 10 ரூபா பேட்டா அப்போ பார்த்தோன்னா நம்ம நேர்மையாக இருப்பாங்க எவ்வளவு கா சினிமாக்கு முன்ன நிறைய காசு புழங்கும் எல்லாம் இருக்கிற எல்லாத்துலயும் நேர்மையா இருப்பேன். சாவியே என்கிட்ட தான் இருக்கும். எல்லா நடிகர்கள்லாம் நிறைய வருவாங்க. நடிகர்லாம் இங்கே வராங்க. அவங்களாம் டீ எல்லாம் கொடுப்பேன். நான் டீ கொடுப்பேன். சில பேருக்கு டைரக்டர்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் ஆகிட்டு வந்து போடுவேன். டைரக்டரு ப்ரொடியூசரு நடிகர்லாம் நம்ம கையில் சாப்பிட்றாங்கல்லன்னு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அது அந்த திருப்தியிலேயே அதெல்லாம் வேற ஏதோ ஆஃபீஸ் பாய் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து டப்பிங் இன்சார்ஜ் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், நீங்களே வந்து டப்பிங் இன்சார்ஜ் ஆகும்போது எப்படி இருந்துச்சு அந்த ஸ்டேஜ்? நிறைய சாந்தகுமார் ஆயிரக்கணக்கான படங்கள்லாம் ஒர்க் பண்ணல. சாந்தகுமார்னு கரெக்டாக பகவதினு ஒரு படம், விஜய் என்ன படம், அந்த படத்தில் அவர்கிட்ட ஜாயின் பண்ணேன். அப்படியே கரெக்டாக திருப்பாச்சின்னு ஒரு படம், அதுவும் விஜய் என்ன படம் தான். அது வரைக்கும் அவர்கிட்ட ஒரு ஒரு 100 படத்துக்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்டயே நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். அதுவும் அதில் வந்து இண்டிவிஜுவலாக நானே வந்து அவர் எனக்கு நிறைய சம்பளம்லாம் கரெக்டாக வந்துடும். நானே வந்து இண்டிவிஜுவலாகவே 2-3 படம் பண்ணியிருக்கேன். ஆட்டோகிராஃப்லாம் நான் தனியாக பண்ணேன். இன்சார்ஜ் நீங்கள் தான். அப்போ அண்ணா வந்து சாந்தகுமார் அண்ணா வந்து வேற ஒரு ஷூட்டிங் போயிட்டு. சேரன் சார்லாம் உங்களுக்கு பழக்கம் தான்? அப்போது ஓகே, பார்த்துருக்கேன். நல்லா பண்ணுங்க. அவர் எல்லாமே நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணாங்க. டப்பிங் இன்சார்ஜ் முழுக்க நீங்கள் தான் ஆட்டோ? அது ஆட்டோகிராஃப் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பிதா மகனும் அப்படி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எண்டு வரைக்கும் நானே டப்பிங் இன்சார்ஜ் நானே பண்ணேன். அப்போ அசிஸ்டண்டாக இருக்கும்போது ஏன்னா எங்கள் குருநாதர் அந்த படத்தோட இன்சார்ஜ் சாந்தகுமார், அவர் இல்லை அப்போ அந்த டைம். அப்போ நீங்கள் பிதா மகனாக ஒர்க் பண்ணும்போது நிறைய விக்ரம் சார்லாம் நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு இது இருந்துருக்கு. எல்லாருமே தான் பார்த்துருக்கீங்க வந்து. ஏன்னா இப்போ பிரசாத்தில் ஆரம்பிச்சுட்டு கோதண்டபாணி இருக்கு இல்லையா, எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் ஸ்டுடியோ, அங்கே தான் நடந்து சாச்சாரு. அவ்வளோ பரபரப்பு. ஏன்னா தீபாவளி நெருங்க எல்லாரும் எல்லா நடிகரும் வந்து இருப்பாங்க. சூர்யா சார் ஆயுத எழுத்துன்னு ஒரு படம் நடிச்சுட்டு இருந்தார். அப்போ அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக வந்துடுவார். நைட்டெல்லாம் டப்பிங் பேசுவார். விக்ரம் சாருக்கு அந்த படத்தில் டைலாக்கே 5 டைலாக்கு 3 டைலாக். ஆனால் கிட்டத்தட்ட அந்த பிரீத்து அந்த இதுக்காகவே வந்து அங்கேயே இருப்பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் அங்கேயே இருந்தார். திரும்பும்போது கருணாசன்னா எங்கள் கூட ஜாலியாக கருணாசன்னா ஒரு நல்ல பழகுவதற்கு இனிமையான ஒரு மனிதர். அவர் அந்த பந்தாலாம் இருக்காது, சாதாரண பழகுவார். நல்லா நீங்கள் க்ளோஸ் ஆனீங்க கருணாசன் இருக்கா? ஏமா அந்த டயத்தில் வந்து அவர் நந்தாவில் இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காரில் வருவார். ஐ தோடான்னு எழுதியிருக்கோம் அந்த காரில். அப்படியே ஐ தோடான்னு இருக்கு அது எழுதியிருக்கோம் அந்த காரில். அவர் ஒரு சீரா கார்னு நினைக்கிறேன் வருவார். அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் வெளியில் வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு எல்லோரும் கூட அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருப்பார். கலர் கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. இல்லை நான் சொல்கிறது நந்தாவில் பார்த்தேன். திடீர்னு தியேட்டரில் போய் அவர் உதயந்தில் எல்லாம் படம் பார்க்குறேன். எவ்வளோ சாதாரண இருந்தார். பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு படத்துலேயே உண்மையிலேயே சாத்தி எடுத்திருப்பாருங்க. நந்தாவில் செம்மையாக பண்ணியிருப்பார் கருணாசன். அவரும் ஒரு நல்ல கலைஞர், எனக்கு பிடிக்கும் அவர். அப்போ ஃபஸ்ட்டு படம் கஞ்சா கருப்பண்ணுக்காக தான் ஃபஸ்ட்டு படம். பேசிட்டு செலுத்தியா சாப்பிட்டியா வா சேர்ந்து சாப்பிடலாமா பாரு. ரொம்ப இன்னோசென்ட்டா இருப்பாரு. அவரும் அப்படிதான் படம் பார்த்துட்டு நான் தானே பண்ணி கொடுத்தேன். அதுல இருக்கிற வாய்ஸ் பூரா இன்னும் யாராரு பேசினாலும் எனக்கு கரெக்டா தெரியும். பாலா சார் டெய்லி வருவார். சிங்கம்புலி அண்ணா இருக்காரு இல்லையா, நடிகர் டைரக்டர் சிங்கம்புலி அண்ணா இருக்காரு இல்லையா, அவர் தான் கோ டைரக்டர் படத்துக்கு. அவரும் பயங்கர ஒர்க் பண்ணுவார். அவ்வளோ காமெடி சென்ஸு. இயக்குனர் சாயந்தரானா வருவார். இவர் எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்குல்ல, வானத்தில் ஏரோப்ளேன் போகுது, கடலில் கப்பல் போகுதுன்னு ஒரு பொருளெல்லாம் ஏமாற்றி அந்த டோட்டல் எபிசோடை வந்து ஒரு 2 hours டப்பிங் முடிச்சிட்டாரு. நான் கூட அதில் பேசியிருப்பேன். உனக்கு சோப்பு டப்பா, எனக்கு சுண்ணாம்பு டப்பாவா பையா அப்படிம்பா. அந்த எல்லாம் டக்குன்னு அது ஒரு ஒரு குறிக்க இந்த ஒரு அம்மா வயசாக நம்ம பாத்ரூம் வருதுன்னு எது போவாங்க இல்லையா, 150 ரூபாய் ஷாமே அப்படின்னு ரிக்கூர் ஒரு அம்மா ஒன்று பேசியிருக்கோம் வயசான அம்மா. எவ்வளோ இதுன்னு 150 ரூபாய் ஷாமியோ அப்படி சொல்லுவோம். அது கீத்தன்னு ஒரு அக்கா பேசினாங்க. எல்லாத்தையும் அப்படியே ரசிப்பார் பாலசார். இடையில சிரிச்சு சந்தோஷமா எடுத்த அந்த படத்தை என்னால் மறக்க முடியாது. டப்பிங் இன்சார்ஜ் எத்தனை படங்களுக்கு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஜிங்கா என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஜிங்கா ஃபர்ஸ்ட் படம். அது முழுக்க நீங்கள் தான்? அது முழுக்க அதில் தான் ஆரம்பித்தேன். அதுலேருந்து இப்போது விசால் சார் நடிக்கிற லத்தி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 60-70 படம் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும். உங்கள் உழைப்புக்கெல்லாம் அளவே கிடையாது. ஏன்னா பின்னாடி நீங்கள் என்ன நீங்கள் உங்கள் வாய்ஸ் இல்லைன்னா படமே கிடையாது. ஏன்னா டப்பிங் என்னோட வாய்ஸ் இல்லைன்னா இல்லை, எங்கள் டோட்டல் டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் சொன்ன மாதிரி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பெரிய அங்கீகாரமே கிடைக்கிற மாதிரி இல்லை, பெருசாக அங்கீகாரம் இல்லை. எல்லாம் அங்கீகாரம் நடிகர் அங்கீகாரம்லாம் இருக்குங்க. அங்கீகாரம்லாம் இருக்குங்க. விஞ்ஞானம் வளர யாருக்கு பெரிய துன்பம்னா நம்ம மீடியாவுக்கு தான். புரியுதா? இன்னைக்கு வேற ஏதாவது பாருங்க, வேற ஏதாவது பண்ண முடியுமா? ஆனா நம்ம சினிமா மட்டும் பாருங்க, வீட்டுல பார்க்கலாம், செல்லுல பார்க்கலாம். எவ்வளோ போராட்டங்க, தியேட்டர்ல வச்சு இது பண்றது, அந்த ஓப்பனிங் சீனை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றது, கோடிக்கணக்கா இத்தனை ஆயிரம் பேர், இத்தனை லட்சம் கூட சொல்லலாங்க. இன்னைக்கு பாகுபலி படம் உருவாகிறதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வேலை செஞ்சிருப்பாங்களே, நீங்கள் கணக்கு பண்ணுங்க. அத்தனை ஆயிரம் கோடி லட்சம், இவ்வளோ லட்சம் கோடின்னு செலவு பண்ணதை வந்து ஒருத்தர் வந்து சாதாரணமாக தெரியாமல் அறியாமையில் பண்ணுறது. அது நாங்கள் பக்கத்துலலாம் அங்கெல்லாம் பார்க்கும்போது லைவில் போடுவாங்க தெரியுமா, அந்த ஓப்பனிங் சாங்கு. ஒருத்தர் தனக்கு பிடித்த நடிகரை வந்து ஓப்பனிங் சீனில் வந்து தேட்டரில் போய் ரசிக்கணும்னு நினச்சா இவங்க அந்த ஓப்பனிங் சீனை எடுத்து யூடியூப்பில் போட்டுறது. புரியுதுங்களா? எல்லாரும் இண்டிவிஜுவலா எல்லாரும் போட்டுறது, அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதோட அந்த எதிர்பார்ப்பு அவனுக்கு இருக்காதுல்ல, அவன் போய் பார்க்கணும்னு நினச்சது இல்லை. டப்பிங் துறையில் மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கீங்க. அப்படி இயங்கிட்டு இருக்கும்போது திரும்பி ஏன் ஆன்மீகத்துறையில் வந்தீங்க? இது பார்த்துட்டா இல்லை, பார்க்குறவங்க ஏதாவது காவி கட்டியிருக்காரு ஒரு வேலை. இல்லை இல்லை அப்படி இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னால தான் இதுக்கு வந்து மாறினேன். இது சும்மா ஒரு 25 நாளைக்கு தான். காவியில் இருக்கீங்களா? இது வேற பார்க்குறவங்க வேற எதாவது நினச்சிடக்கூடாது, அதுக்காக அப்படியெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. நம்மளை வழிநடத்துறது நம்மளோட நம்பிக்கை, கடவுள் தானே நம்ம தாண்டி இருக்கிற சக்தி. அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்காக சில ராகவேந்திர பக்தர்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாரோட பக்தர், நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன். இப்போ ராகவேந்திரா ரொம்ப அப்படி இல்லை, அவர் மேலே ஒரு ஈர்ப்பு. வருத்தப்படாத கரடி சங்கம் என்னோட ஃபேவரட். நான் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அக்கா பசங்களாம் சின்ன பசங்க, குட்டி பசங்க, அவனுங்க கூட நானே ரசிக்கிறேன். அவனுங்க ரிமோட் அவனுங்க கையில் தான் இருக்கும், அவனுக்கு கண்ட்ரோல் தான் இருக்கும். நான் வீட்டிலேருந்து பார்க்க உங்களோட பெரிய ஃபேன், நான் உண்மையே சொல்கிறேன், பெரிய ஃபேன், உங்களோட பெரிய ஃபேன், உங்கள் வாய்ஸ் பெரிய ஃபேன். எங்கள் அக்கா பசங்களாம் வெறித்தனமான அந்த வருத்தப்படா கரடி சங்கத்துக்கு பயங்கர ஃபேன். போட்டாச்சுன்னா ரிப்பீட்லாம் ஓடும், அதையும் பார்ப்போனுங்க உட்காந்து வெறித்தனமாக. அந்த லாகர் விக் வாய்ஸு பயங்கரம். இது கரடிக்கும் நீங்கள் தான் வாய்ஸு மாற்றி நான்ஸ்டாப்பாக மாற்றி ஒரே டைம்லாம் கொடுத்துருக்கீங்க. எப்படி இப்போ நீங்கள் அந்த செலெக்ஷன் நடக்கும்போது நீங்கள் எப்படி போனீங்க? செலெக்ஷன்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப சாதாரணமாக ஒரு இடத்துல வந்து அண்ணா நீங்கள் வடிவேல் சார் மாதிரி பேசுவீங்களா அப்படின்னு. எனக்கு இந்த மிமிக்கரிலாம் வராதுங்க, ஏன்னா அவர் டோனில் சாதாரண ஒரு வில்லேஜில் இருக்கிற பையன் கூட எங்கடா போகிறடே அப்படின்னு பேசுகிறவங்களா இருக்காங்களா அவர் மாதிரி, அந்த மாதிரி அவர் சாயல் வேணா இருக்குங்க, அவர் மாதிரிலாம் என்னால் பேச தெரியாது அப்படின்னா. இருந்தாலும் ஒரு வாய்ஸ் கொடுங்கன்னும் போது பார்த்தா ஒரு இதாக இருந்தது. அவருக்கு எப்படா வடிவேல்னா வாய்ஸ் மாதிரி ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த வாய்ஸ் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கரடிக்கும் எடுத்து பார்த்துருக்காங்க, யாருக்கும் சரியாக செட் ஆகலை. ஆனால் இதுக்கு ஒன்று கொடுக்கணும், அதுக்கும் பேசி இதுக்கு எப்படி பேசுறது, என்ன ஆளை ஒடுங்கப்பா நான் ஓடிடுறேன் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். அதுக்கும் கொடுத்தேன், இதுக்கும் உங்கள் வாய்ஸ் ஓகே ஆச்சுண்ணா. இப்போ நான் என்ன தான் பண்ணேன், இதுக்கு பேசணும் அதுக்கு பேசுங்க, ரெண்டுக்கும் பேசுங்க, அதுக்கு ஒரு நாளைக்கு வந்து பேசுங்க, இதுக்கு ஒரு நாளைக்கு வந்து பேசுங்க, அப்படி தான் பேசுவேன். இப்போ எல்லாம் சேர்ந்தே பேச மாட்டீங்களா? சேர்ந்து பேசுனாக்கா நீங்கள் டோன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் அவசரம்னாக்கா, இந்த 2005 வந்து ஒரு மழை பெஞ்சது தெரியுமா? ஆமாம். ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், வேல் ஸ்டுடியோன்னு ஒன்று ஈக்காட்டு தாங்கல இருக்குது, அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். 5-6 எபிசோட பேசணும், 2 பேசிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணாலும் ஏசியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வெளில வந்தால் கொட்டுது மழை. டிசம்பர் 1ஆம் தேதி கரெக்டாக ஞாபகம் இருக்குது. 4வது முடிச்சுட்டு வெளியில் வரங்க, அந்த அந்த இதில் வந்து அந்த கரண்ட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட வந்து அடிச்சுட்டு போகுது தண்ணி. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், ஒன்று ஏதாவது ஆபத்து வர்றதுக்குள்ளே. அவர் திடீர்னு பார்த்தா கரண்ட்டும் கட் பண்ணிட்டாங்க அந்த டயத்தில். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டேன். அந்த மாதிரி ரிஸ்கான நேரத்தில் கூட போயிட்டு பேசுவோம். சார், இந்த வருத்தப்புற கரடி சங்கம் ஆடியன்ஸ்க்காக அந்த லாகர்விக் நானே சொல்கிறேன் பாருங்களேன், லாகர்விக் கரெக்ட். லாகர்விக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சாமி? வாங்க ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சாப்பிட்டு வாக்கு, அந்த குண்டு பையில வர சொல்கிற வாக்கு. என்ன அப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த பாருங்க, காலையில கூட 16 தோசை விட்டு அப்புறம் வந்து சாப்பிடலாம்னு வச்சு சாமி, அதுக்குள்ள அந்த குண்டு பையில வந்து ஆட்டையை போட்டு தின்ட்டு போயிருக்காங்க. டேய், இங்கிட்டுதான் ஐயா திரியிறீங்களாடா? டேய், உங்களை எங்க பார்த்தாலும் என்கவுண்டர் தான் ஆண்டி. டேய், அவ்வளோ போனா போடுறா. டேய், குண்டு பையிலா. டேய் டேய் இழுக்கடா. சாட்சி புட்டாயிலே சாட்சி புட்டாயிலே என்ன பண்ணுவேன்? அந்த இடையில சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அங்கதான் நீங்க பக்கா ஒரு டப்பிங் அரிசிங்க காட்டுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத காட்டுறீங்க. அந்த சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா, அந்த சூப்பராக இருக்காது. நாங்கள் டிவியில் பார்க்கும்போது ரொம்ப ரசித்து பார்க்குறோம். இன்னைக்கு சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் பயங்கரமாக ரசித்து பார்க்குறோம். கார்ட்டூன்லாம் ரசிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. அது வந்து எல்லாமே கடவுளுங்க, கடவுளும் என் தாய் தகப்பனம் தான், எனக்குள்ள எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு முன்னோடிகள், எங்கள் டப்பிங் யூனியனில் ஏகப்பட்ட முன்னோடிகள், அவங்க கூடலாம் அது என்னன்னே தெரியலங்க. அப்போ இருந்து என்ன எல்லாருக்கும் பிடிக்கும்னு பிடிக்கும். யாராக இருந்தாலும் என்னை அவாய்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் பக்கத்தில் சேர்த்துக்குவாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து நமக்கு கொடுத்த லிமிட்டு, அந்த நன்றி, அந்த விசுவாசம் அப்படி இருப்பேன் நான். அதனால சொல்கிறேன், எல்லாரும் கூட சேர்ந்து பழகினதுனாலையோ ஏதோ போகிறோம் டப்பிங் பேசுகிறோம் அப்படின்லாம் இருந்துடக்கூடாதுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அந்த சின்ன சின்ன விஷயத்த கூட பார்க்கணும். நான் வந்து சாயிரவி என்ன சாயிரவேணா இருக்கார்ல, அடியே பொம்மாயி அவரு பெரிய அவர் டப்பிங் பேசும்போது அசிஸ்டண்டா இருந்திருக்கேன். சபரின்னு ஒரு படம் அவர் கூட இருந்து பாத்துருக்கேன் நான். எப்படி பேசுறாரு, சின்ன இடத்துல எப்படி பண்றாரு, இந்த திரும்புற இடத்துல நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனா அப்ப அதெல்லாம் இருந்துச்சு. இப்ப தனித்தனியா கூப்பிட்டு இது பண்றதுனால மக்களுக்கு தெரியல. நான் நிறைய பேருக்கு இப்போ வர யங்ஸ்டர்களுக்கு எல்லாங்க இந்த டப்பிங் சம்பந்தமா நான் வர யங்ஸ்டருக்கு என்ன சொல்றேன், தன்னம்பிக்கையோட தளர்ந்து போவாதீங்க. நீங்க வந்து என்னைக்காவது கடவுள் நமக்கு உண்டானதை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ கூட டிவியில் வந்தால் போட்டு பாருங்க, இது அந்த நடிகர் வெப் சீரியல் வந்தால் பாருங்க, இதில் அந்த நடிகர் எப்படி கொடுத்துருக்காங்க, இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, இவங்க இந்த இந்த அசைவு எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த அழுகை ஏற்றம் இறக்கெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த விசும்பு இந்த கையை வச்சுக்கிட்டு அழுகுறதை எப்படி கொடுக்குறாங்க, ஒருத்தர் கொலை பண்ணிட்டு திரும்பும் போது அந்த வில்லன் எப்படி கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சா தானங்க வரும். சும்மாவே வந்துருமா நமக்கு? இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் எல்லாத்தையும் வந்து நம்ம இது பண்ணிட்டாக்கா தானா வரும். இதெல்லாம் நான் அந்த சின்ன சின்ன இதெல்லாம் கொடுக்குறேன் தெரியுமா, எல்லாத்தையும் நான் தான் ஒரு ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன். போர் அடிக்கல இதை பேர் சொல்கிறேன். ஒருத்த மேல இருந்து உழறான், ஸ்விம்மிங் பூலுக்குள்ள உழறான்னு வச்சுங்களேன். அங்கேருந்து வரும்போது ஒரு சத்தம் வரும் இல்லையா, தண்ணிக்குள்ளே விழுந்த ஒன்று ஒரு என்ன வரும், தண்ணிக்குள்ள விழும்போது அப்படி ஒரு திணறல் வரும் இல்லையா அந்த தண்ணிக்குள்ள வரும்போது. அதையும் அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு கற்பனை பண்ணணும்னா, இப்போ கனமா நடிக்கிறோம்னா நம்ம செத்தா ஒரிஜினலா நீங்க உளுந்தே செக் பண்ணி அப்படியெல்லாம் கிடையாது, கற்பனை தாங்க. இப்போ வந்து டெத் ஆயிட்டான்னு ஒருத்தர் நடிக்கிறாங்கல்ல, 3 நாள் அந்த சீன் எடுக்கிறாங்க, 3 நாள் அவங்க இதை பிடிச்சிட்டு உசுரை கொடுத்து மக்களுக்காக நடிக்கிறாங்கல்ல, ஓகேவா சார்? இன்னொன்னு, அந்த நீங்க கார்ட்டூன் வாய்ஸ் கொடுக்குறீங்களா, அந்த கார்ட்டூன் எங்கே இருந்து ரெடி ஆகி வருது, அது யாரு அதை ரெடி பண்ணி? எல்லாமே அனிமேஷன் தாங்க. அனிமேஷன் எங்க சென்னையிலே சென்னையிலே ஏங்க எங்க தமிழர் நம்ம என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற யங்ஸ்டர்கிட்ட இன்னைக்கு இருக்கிற டேலண்ட் யாரில்லைங்க. அனிமேஷன்லாம் பின்றாங்க, யூடியூப்லாம் போய் பாருங்க. இல்ல சென்னையில தான், பாம்பேல இருந்து வரும், பாம்பேல இருந்து வரும் மோட்டுப்பட்டுல எல்லாம் வந்து பாம்பே. இது வந்து வருத்தப்பட கரடி சங்கம் வந்து ஜாப்பனீஸ் நினைக்கிறேன். ஆமா, அங்க இருந்து வருதுங்க, அங்க இருந்து வர்றதுதான் வருத்தப்பட கரடி சங்கம், பாம்பேல இருந்து வர்றது. பாம்பேல வந்து அங்க கியூசி டிபார்ட்மெண்ட்ல வந்து தமிழர்கள் தான் தமிழ் சிங்கங்கள் அங்க இருக்காங்க. அவங்களே ரொம்ப ரசிப்பாங்க என்ன. கியூசில பாக்குறதே கிடையாது. இதுல வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தெரியாது, என்ன டயலாக் பேசணும் தெரியாது, தெரியாதுல்ல, நீங்களா போட்டு இந்த இதோட அர்த்தம் இது நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு வில்லன் கோஸ்டி வரும் இல்ல, நடந்து போறது வரைக்கும் இந்தியில இருக்கும், அதுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதெல்லாம் வரும். அதுக்கு இதுக்கோட என்ன அர்த்தம்ன்றதுலாம் வரும். அச்சோ வந்துட்டா மோட்டோ சிக்கனா சின்ன பண்ண ஆயிடுவாடா பண்ண வைத்தா ஓடி வந்துரு மோட்டு இங்க இருந்து ஓடி நீங்களா போட்டு. ஆமா ஆமா, இப்பெல்லாம் பானை வைத்தா நிறைய போடுறதில்ல. ஒரு அம்மா கேட்டாங்க, இந்த பானை வைத்தெல்லாம் போட்டோன்னா அவங்க சித்தப்பாவே ஒரு தடவை எங்க பையன் வாங்க பானை வைத்தான்ட்டா எங்கே இருந்து லைனுக்கு வந்தாங்க, என் நம்பரை பிடிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அம்மா சாரி, இந்த மாதிரிலாம் இனிமேல் பேசலை, ஏன்னா மோட்டுக்கும் நானே பேசுறதுனால. சார் மோட்டுக்கு அந்த வாய்ஸ் நீங்கள் தான் இப்போ முதல்ல 2 பேர் முரளி என்ன பேசுங்க சார். ஏடா பத்துலு, பயிறு காலையில் இருக்கும்போது என் மூளை வேலை செய்யறவங்களுக்கு தெரியாதா, வாடா பத்துலு சீக்கிரமா போயிடலாடா, எங்கடா இந்த நேரம் பார்த்து சிங்கம் சார் ஆளக்காடு சிங்கம் சார் ஏடா சிங்கம் ஏடா எல்லாரையும் வந்து எப்படி அந்த வாய்ஸை மறுபடியும் இப்போ மோட்டு வாய்ஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பத்தில் நீங்கள் கொடுக்க வேற ஆள் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதா. பயிறு காலையில் இருக்கும்போது என் மூளை வேலை செய்யாதுடா, ஏதாவது யோசிச்சுடா பார்த்துக்கோ. ஐடியா அப்படியாடா ஆமாண்டா அப்படி சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு சைட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறதுன்னா, காதில் ஒரு ரகசியம் சொல்கிறான்ல, அது மக்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து புதுசு புதுசாக யோசிக்கிறது. அப்படி பாட்டை வந்து இது பண்ணி போடுறது. அதுக்கப்புறம் ஐடியா மோட்டோ ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு, காதை கூட பழைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலை யோசை கலகல கலகல கவிதைகள் படிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த சாங்கை பாஸ்டா அடிச்சு விடுறது. அந்த திருடன் கேரக்டர் ஒன்று வருது, அதுக்கு யார் திருடன், அதுக்கு வந்து மோட்டு அந்த மாதிரி மோட்டு இல்லடா பட்டுலோ இங்கதான் இருக்கு. அது வந்து கார்த்தின்னு ஒரு தம்பி, அவரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட், அவர் பேசினாரு நேரம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரு பேச முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்களும் கொடுக்குறீங்க? இல்ல இல்ல அதில் நான் பேசுறேன். இதுல என்ன பெரிய ஐடியா எடுத்துருமா, இங்க தாங்க நேரம். இதுல வந்து இந்தியில வந்து எல்லாத்துக்குமே ஒரே ஒருத்தர் பேசுறதா சொல்றாங்க. அவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவனா இருப்பார் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரே ஆள், எல்லாத்துக்கும் ஒரே ஆள். அதான் சொன்னாங்க என்கிட்ட. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எனக்கு, ஆனால் செம்மையாக இருக்கும். ஹிந்தியில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேரியேஷன் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க அதை. பத்துல வாய்ஸ் ரொம்ப பெக்யூலரான, இப்போ எல்லாரும் பிடிச்ச வாய்ஸ். அந்த வாய்ஸில் வந்து ரஜினியோட உங்களுக்கு பிடிச்ச டைலாக் ஏதாவது, ரஜினி டைலாக் ஏதாவது பத்துல வந்து பேசுதா எப்படி பேசியிருப்பார்? நல்லவனா, நானே உங்களுக்கு ஒரு டைலாக் எடுத்து கொடுக்குறேன். நல்லவன் ஆண்டவன் சொதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கை விட்டுருவான். நல்லவங்களை ஆண்டவன் சொதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். ஆனா இது கஷ்டமா இருக்குல்ல சார், இது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க இதுல இருந்து வேற மாதிரி இது போகுது, விட்டுட்டு சிரிக்க. அதான் சார், புது இதுக்கு மாறும்போது உங்களுக்கு கஷ்டம். எனக்கு நான் பார்த்துட்டேன், தெரியுது. எல்லாமே ஐடியா தானே சார்? ஆமா ஆமா சார். மோட்டு வந்து தளபதி டைலாக் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச தளபதி டைலாக். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்டேன். பத்துலோ ஓகே ஓடாத மோட்டோ, அங்க பழக்கிறாங்களாண்டா, சீக்கிரம் வந்துடுறா. யாரோ அடிக்கிறாங்க மோட்டோ, சீக்கிரம் வந்துருப்பானே, வந்துடுறா. உன்னை காப்பாத்துறது என்னோட பொழப்பா போச்சு மோட்டோ, சீக்கிரம் வந்துடுறா. ஹே எவ்வளவு பேர் முதல்ல பாடுறா, அது உன் வாயோட பேச்சா இருக்கு மோட்டோ, சீக்கிரம் வந்துடு அம்மா. சார் சூப்பர், ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. நிஞ்சா கட்டோரி, நிஞ்சா கட்டோரியில் நீங்கள் அந்த பூனை குட்டி பூனை அந்த வாய்ஸ் கொஞ்சம் பேட்ச் டெமனாக்கி பேட்ச் வாங்க பேட்ச் பச்சிக்கிது ஏதாவது வாங்கி கொடுங்க பேட்ச் பேட்ச் டிடிங் 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 பேட்ச். இங்கே ஒரு பூனை கடை இருக்குது பேட்ச், பூனை பொம்மை கடை பேட்ச், எனக்கு வாங்கி கொடுங்க, நாங்கள் வச்சு விளையாடுறோம் பேட்ச். அது ஒன்று, அது டிடிங் 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 தான் ஃபேமஸ். நீங்கள் தானே சார் அது? ஆமாம், வேற யாரு? அது இல்ல இல்ல அந்த நிஞ்சா கட்டோரி அத டெடிங் டெடிங் அத போடுங்க. டெடிங் 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 அதாவது வேகமா டிராவல் ஆவறது, கொஞ்சம் லேக்கா இருக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு வானவில் வர இல்லையா டெடிங் 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 டெடிங். ஏ அந்த மாதிரி இந்த இழுக்கிறது கூட நான் கழுத்திட்டு ஒரு இழு, அவ்வளவுதான். வேற என்னென்ன சார் நீங்க இப்போ ரீசெண்டா கார்ட்டூனுக்கு ஃபேமஸ்? இப்போ லேட்டஸ்டா ஒரு கார்ட்டூன் ஒன்று பேசிட்டு இருக்கு, அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. ஒரு நீங்க கட்கோ கட்கோட் என்னது கட்டுப்பட்டு, அது கட்டுப்பட்டு கொஞ்சம் தான் வந்து கொஞ்சம் எபிசோடு தான் வந்து முடிஞ்சிருச்சு. அது வந்து டெலிகாஸ்ட்லாம் ஆகி முடிஞ்சிருச்சு. சில வந்து அபூர்வமா மோட்டு போட்டு மாதிரி நடக்கும், வருஷ கணக்கில் போவோம். ஒன்னொன்று டக்குன்னு வந்து சாஃப்ட்வேர்ல முடிஞ்சிடும், அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு கட்டுப்பட்டு. அதில் வந்து ஐயா நம்பியார் ஐயா வாய்ஸை போட்டு ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு பேசினேன். நீங்களா நம்பியார் வாய்ஸ் பேசுவீங்களா? நம்பியார் வாய்ஸ் வந்து அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச வாய்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு அவங்கள மைண்டில் வச்சு பேசிடுவேன். இது சண்முக சுந்தரம் அண்ணா இருக்கார் இல்லையா, கரகாட்டக்காரன். அம்மா மீனாட்சி ரொம்ப நல்லா ஆடினம்மா, வெளியூர் ஆட்டக்காரங்களா? ஆமாக்கா, மாமா கொடுத்ததெல்லாம் திருட்டு நகைகளாக்க, அது போலீஸ் பிடிச்சி என்னை எட்டி உதச்சாங்கக்கா, வயிற்றுலேயே மிதிச்சாங்கக்கா. இதை வந்து இந்த மாதிரிலாம் போய் அந்த டோனை எடுத்து அதுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுல இருந்து போடுறது. அது வந்து கண்டுபிடிக்க முடியாது சில நேரத்தில். அந்த கார்ட்டூனு கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு குழப்பிட்டு சில பேரால் தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி போட்டு இதெல்லாம் சும்மா இருக்குமா ஆராய்ச்சி பண்ணுறது. வாய்ஸ் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது, ரொம்ப விலைமதிப்பான இப்போ டப்பிங் தேட்டர் தானே ஃபுல்லாக, அவ்வளோ நீட்டாக வாய்ஸ்லாம் கிளியராக இருக்குது. அப்படி சார் அதிவில ரெடிக்குது சார். இப்போ நீட்டாக என்ன இப்போ இங்கே எடுக்கிறீங்க, எவ்வளோ வண்டி போகுது, சுற்றி பாலம் இருக்குது, பாலத்து மேலே வண்டி போயிட்டுருக்கு, ஆட்டோ போகுது, ஆட்டோ சவுண்ட் இருக்கு, ஏதாவது உள்ள வருதா? இப்போ நீங்கள் மட்டும் இவ்வளோ கரெக்டாக இருக்கீங்க, அப்போ சினிமா கோடிக்கணக்காக இருக்கிறது. அது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சார். இது பத்துலு தான், பத்துலு வாய்ஸ் நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். உண்மையிலே செபாஸ்டியன் நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன், இப்போ சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. வேறு என்னென்ன கார்ட்டூன்லாம் நீங்கள் போட்டு விட்ருக்கீங்க ஃபேமஸான? இப்போது இருக்கிறதுல நிறைய கார்ட்டூன் வந்துச்சு, நானே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே சினிமாவில் இந்த கோஆர்டினேட் பண்ணுறதுனால, டப்பிங் கோஆர்டினேட் பண்ணுறதுனால என்னால் டயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ கோஆர்டினேட் பண்ணீங்களா இன்சார்ஜ்? இப்போ இருக்கேன் அதுக்கு, அதாவது தான் கோஆர்டினேட்டர். அது வந்து எந்தெந்த கேரக்டருக்கு யார் யார் வாய்ஸை போட்டால் கரெக்டாக இருக்குன்னு படத்தை பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணுறது. அதில் நான் மட்டும் ஒரு 20 பேர்கிட்ட இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இப்போ என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை வந்து பக்காவாக பண்ணணும்னு நினைப்பேன். நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம இப்போ கார்ட்டூன் பேசிகிட்டு இருக்கும் போது திடீர்னு இயக்குனர் வந்துடுவாங்க, இயக்குனர் டிபார்ட்மெண்ட்டு கூப்பிடுவாங்க, மேனேஜர்ஸ் வந்துடுவாங்க. அவங்க இது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க கார்ட்டூன்? எல்லாம் இது மாதிரி தான், மேலே 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 ஆம்பளைக்கும் மேலே பொம்பளைக்கும் மேலே ஒரு பாட்டு வரும்ல, இதை முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு இங்கே ஓடி கடவுள் தான் என்ன இந்த வண்டியெல்லாம் ஓட்டி உஷாராக எடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டில் போய் படப்படன்னு இருக்கும். கண்டிப்பாங்க. ஆனால் வெளியில் பயம் அப்படின்லாங்க ரொம்ப பயம் இல்லை, ஏன்னா நம்ம விசுவாசமாக இருக்கணுங்க. சங்கர் சார், சங்கர் சார் ஒரு தடவை மேடையில் சொன்னார், ஏதோ விகடன் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், நீ சினிமாவுக்கு விசுவாசமாக இருந்தால் சினிமா என்னைக்காவது உன்னை கைவிடாது, உன்னை கையில் எடுத்துக்கும், நீ அதில் சீக்கிரமாக அது நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும், வர வர ஒரு ஒரு முட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அந்த அந்த துறைக்கு நம்ம விசுவாசமாக இருந்தால் எத்தனை வருஷம்னாலும் கிட்டே இருக்கலாம். டைம் தவிர நேரம் கூட நம்மளுக்கு இந்த டிராஃபிக்கில் வந்து கொஞ்சம் நேரம் முன்ன பின்ன ஆகிடலாம், அதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயம். மற்றபடி தொழிலுக்கு விசுவாசமாக இருக்கும். இப்போ வரேன்னா போயிடணும், வரேன்னா வந்துடணும். இப்போ நான் சொன்னதை வந்துட்டேன் இல்லையா, கரெக்டாக வந்துட்டேன் இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி கால் சீட்டு கரெக்டாக இது பண்ண. ஏன்னா எங்கேயோ இருந்து முதலாளிங்க நமக்கு வந்து யார் முதலாளின்னு கூட சில நேரத்தில் நமக்கு தெரியாது. அதாவது திரு செபாஸ்டியன் அவர்கள் வந்து டப்பிங் துறையில் மிகச்சிறந்து விளங்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் ஆல்ரெடி பெரிய லெவலில் உங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க, இன்னும் கண்டிப்பாக கொண்டாடுறாங்களா சொல்லும் போது எனக்கு ஏதோ பெருசா இதா இருங்க. அதெல்லாம் நீங்க தன்னடக்கத்துல சொல்றீங்க, கண்டிப்பா சீக்கிரமா பெரிய லெவல்ல நீங்க ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கண்டிப்பா போக போறீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நாங்களாம் பார்த்து உங்களை வியந்துதான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ தொலைக்காட்சியில பார்க்கும்போது நாங்க சொல்லிட்டு உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்னை விட திறமைசாலிங்க எங்கள் யூனியனில் பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் இருக்காங்க, அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அவங்களெல்லாம் கூட நீங்கள் அறிமுகப்படுத்தணும் கண்டிப்பாக. ஏன்னா இது இவங்களா இத்தனை நாளா பேசிட்டு இருந்தாங்க, இந்த வாய்ஸ் எல்லாம் இவ்வளவு நாளா இவங்களா பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கோடி கோடியா வரும் சம்பாதிப்பாங்க. ஆனால் யாருமே தெரியாது. இந்த நூல் மாதிரிங்க, அந்த கிணத்துக்குள்ள கத்துற தவளை மாதிரி, அப்படி தவளை கவலை ரேஞ்சில எல்லாம் நான் கிடையாது, இல்ல வெளியில கேட்க. ஆனா கிணத்துக்குள்ள கத்துற மாதிரி நம்ம நினைக்கிறோம், ஆனா அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு. நீங்க சொன்னீங்க தெரியுமா, எங்க ஆளுங்க கத்துறாங்க, இந்த வாய்ஸு பிளட்டு அது நம்ம கண் கூட பார்த்தது இல்லை. ஆனா ஒரு இந்த ஃபைட்லாம் கத்துனதுக்கு அப்புறம் 2-3 நாள் சில நேரத்தில் ஒர்க் பண்ண முடியாது. நான் என்ன எதுக்கு சொன்னா சார், அந்த இதை கிணத்துக்குள்ள இருந்து கத்துற தவளை வந்து அது கத்துற சவுண்டு வழி தெரியாது. அதே மாதிரிதான் அங்கீகரிக்க முடியாம இருக்கு. ஒரு பக்கம் சொல்றேன்னா, நான் இப்ப அங்கீகாரம்லாம் வந்துருச்சுங்க, விஞ்ஞான வளர்ச்சியில இந்த யூடியூப் சேனலுக்குன்னு வந்தது, இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. டப்பிங் ஆர்டிஸ்ட்னு எடுத்து பார்த்தா எங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் மாதிரி போயிட்டு மலேசியா, சிங்கப்பூர், துபாயில வந்து மிமிக்ரி பண்ணி ஒருத்தர் வாழ்றாரு, பணம் சம்பாதிக்கிறாரு. அந்த அளவுக்கு எங்க ஆளுங்க இன்னைக்கு வந்து டப்பிங் ஆர்டிஸ்டுங்க இருக்காங்க. அவங்கள நிறைய பேர் வந்து வெளிச்சக்கு நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க. இப்போ நான் கூட நீங்கள் சொன்ன உடனே நான் வந்துட்டேன் இல்லையா, சில பேர் விரும்ப மாட்டாங்க. நான் கூட இப்போ நடந்து போயிட்டு இருக்கேங்க, என் குரல் ஓடிட்டு இருக்கோம் டிவியில், எத்தனையோ இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். நான் தான் அந்த குரலுங்கிறது நல்லது. இப்போ ஏதோ ஒரு வில்லேஜில் சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல சொல்லி காட்டணும்னா எதுவும் கிடையாது. அதனால நிறைய குழந்தைங்களோட, என் குழந்தைங்க ஃப்ரெண்டு ஃபேனுங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் கொடுங்க, அவங்க பிறந்த நாளுக்கு வந்து எதிர்பார்த்த விதமாக அவங்களுக்கு வந்து மோட்டு பட்லு வாய்ஸில் வந்து நான் வாழ்த்து சொல்லுவேன். அந்த மாதிரி ஆயிரக்கணக்காக நடந்திருக்கு. நம்ம குரல் எத்தனையோ இடத்துல கேட்டுட்டு போகும்போது நான் வந்து எவ்வளோ சாதிச்சவங்க நாட்டில் உலகத்தில் இருக்காங்க, நம்ம இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாதுன்ட்டு நம்மகிட்ட கேட்டு இதெல்லாம் இயற்கைக்கு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அதனால வந்து நீங்க நான் அவ்வளவு பெரிய ஆளு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இல்ல நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க, நாங்களும் உங்களை அப்படிதான் நினைக்கிறோம். அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொழில், அதை நாங்க மதிக்கிறோம், அதை எப்பவுமே பெருசா அதை மதிச்சுக்கிட்டு தான் இருப்போம். சார் நீங்க இன்னும் உங்களுக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ரொம்ப யோசிக்கணும். நிறைவேறாத ஆசை ஒரு பெருசா நீங்க நினைச்சிருப்பீங்களா ஒரு விஷயம், இதை கண்டிப்பா தொட்டே ஆகணும்டா சினிமால தான் நான் சொல்றேன். நிறைவேறாத ஆசைனாக்கா இல்ல, சினிமாவில் நீங்க பெருசா அடையணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு நிறைய ஆசை நிறைவேறிடுச்சு. நிறைவேறாத ஆசை நிறைய இருக்குங்க, அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம நேர்மையா கடைசி வரைக்கும் நன்றி விசுவாசம் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. ஒரு மனுஷனுக்கு சினிமாவில் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து நான் எல்லாரையும் ஏன் ஜாம்பவான்கள் அவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன்னா நன்றி, அவங்கள பார்த்துக்கிட்டதுனா நான் கற்றுக்கிட்டேன். இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கிறேன்னு சொல்கிறேன், நான் சொல்கிறது விசாரிக்கிறாங்க. இந்த நன்றி விசுவாசத்தோடு கடைசி வரைக்கும் இருக்கணும். ரொம்ப அழகாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்தீங்க. நீங்கள் மனசில் நினச்ச அனைத்து காரியங்களும் சீக்கிரம் நிறைவேறட்டும், கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கு மதிமுகம் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி சார், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.